வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திமுக பிரமுகரை அரை நிர்வாணமாக அடித்து இழுத்து சென்ற சம்பவத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி என்ன? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கள்ள ஓட்டு போட்டதாக அதிமுகவினரும் அரை நிர்வாணப்படுத்தி தாக்கியதாக திமுகவினரும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் அத்துமீறி வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டதாக அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனிடையே ராயபுரம் தொகுதியில் 49வது வார்டில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் திமுகவினர் சிலர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக அதிமுகவினர் குற்றஞ்சாட்டினர். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்கு வந்திருந்தார். அந்த சமயத்தில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக திமுக நிர்வாகி ஒருவரை அதிமுகவினர் மடக்கி பிடித்தனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் அந்த நபரை சரமாரியாக சுற்றி வளைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நபரின் சட்டையை கழற்றி அவரது கைகளை கட்டி அரை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். வேறு வார்டைச் சேர்ந்த உனக்கு இங்கு என்ன வேலை என்றும், திமுகவைச் சேர்ந்த நீ எத்தனை கள்ள வாக்குகளை போட்டாய் என்றும் அவரிடம் ஜெயக்குமார் கேள்வி கேட்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகின. இதற்கு இணையத்தில் திமுகவினர் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பொது இடத்தில் வைத்து ஒருவரை தாக்கி அரை நிர்வாணப்படுத்தியது சட்டப்படி குற்றம் என பலரும் சாடினர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதை தடுக்காமல் அதிமுகவினருடன் இணைந்து அவரை தாக்கியதாக திமுக தரப்பு குற்றம் சாட்டியது. இந்த சூழலில் திமுகவைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் தந்தையார்பேட்டை போலீசார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 40 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். சட்டவிரோதமாக கூடுதல், பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல், பிறருக்கு தொல்லை கொடுத்தல், ஆபாசமாக நடந்து கொள்ளுதல், கலகம் விளைவிக்க தூண்டுதல், கொடுங்காயம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. அதே நேரம் திமுகவினர் தன்னை தாக்கியதாக ஜெயக்குமாரின் கார் ஓட்டுநர் ஜெகநாதன் காவல் நிலையத்தில் புகாரளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திமுகவினர் 10 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னதாக கள்ள ஓட்டு போட்டதாக அதிமுகவினர் பிடித்து தந்த அந்த நபரை போலீசார் சற்று நேரத்திலேயே விடுவித்ததாகவும் தகவல் வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் ராயபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிழக்கு கால் மண்டபம் சாலை ஜிஏ ரோடு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தி கோஷங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. போலீசார் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட அவரது ஆதரவாளர்கள் 15 பெண்கள் உட்பட 110 பேர் மீது ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமீறல், தொற்று நோய் பரவல் சட்டம், தெரிந்தே பிறருக்கு தொற்று நோய் பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் 110 பேர் மீதும் ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் திமுக பிரமுகரை அரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து 40 மேற்பட்ட போலீசார் அவரை கைது செய்தனர். போலீசார் எவ்வித தகவலும் தெரிவிக்காமல் அவரை அழைத்துச் சென்றதாக அவரது மனைவி ஜெயக்குமாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
உள்ளே சாப்பிட்டுன்னு கதவை சாத்திட்டு உள்ளே சாப்பிட்டுன்னு இருக்காருப்பா. நானும் சாப்பிட்டுன்னு இருக்கேன். எல்லாம் ஒரு 30-40 போலீஸ்காரங்க இருப்பாங்க. வீட்டு கதவு இது தள்ளிக்கிட்டு இதையும் தள்ளி கதவையும் அவங்களே திறந்து தள்ளிட்டு வந்து அவரை பிடிச்சி நான் வரேன்னு சொல்கிறாருங்க. நீ வேட்டி போட்டு இது போட்டுருக்கேன், லுங்கி போட்டுட்ருக்கேன், பேண்ட்டு மட்டும் நான் மாற்றிட்டு வந்துடுறேன், அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாரு. நீ லுங்கியோடு தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதுவும் என்ன குற்றம் பண்ணார் அப்படி 50 போலீஸ் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயக்குமாரை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் விசாரித்து வருகின்றனர்.